சம்பாதிக்கிறோம், ஆனா எங்க செலவு பண்றோம், எப்படி காசு போகுதுனே தெரியல. ஃபியூச்சருக்காக குடும்பத்துக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஆசை கொஞ்சம் ஜாஸ்தி. எங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றோமோ அங்க இருந்து நமக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டு, பட் அங்க ஹை ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு ஹை ரிஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அவங்களுக்காகவே பெஸ்டான ஒரு சொல்யூஷன் தான் ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒவ்வொரு பேங்க்லயும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இந்த வீடியோல ஒரு 7 பேங்க் அவங்களுடைய ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்டினுடைய பெர்சன்டேஜ ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. 9.1% வரைக்கும் கூட ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எந்த பேங்க்ல என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, அண்ட் எப்போ நம்ம அமௌண்ட் போடணும், எந்த பேங்க் பெஸ்டா இருக்கணும், அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபிக்ஸட் டெபாசிட்ல எப்படி அவங்க இன்ட்ரெஸ்டை கால்குலேட் பண்றாங்க, நமக்கு எப்படி லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்ற பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. பேங்க்ல நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்றது 3 விதமா இருக்கு. 1, கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க. 2, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, கரண்ட் அக்கௌண்ட்ல எப்படி நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க மோஸ்டா பிசினஸ் ரிலேட்டடான பீப்புள் தான் கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தினமும் பார்த்தீங்கன்னா 1000 கணக்கில் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு பேங்க் மூலமா எந்த ப்ராஃபிட்டுமே கிடையாது. அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பேங்க் சைட்லேருந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா நம்ம எல்லாரும் யூஸ் பண்றது. இப்போ மாசம் மாசம் சம்பளம் போடுறாங்க அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு 1 தடவையோ இல்லை மாசத்துக்கு 2 தடவையோ ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா, நம்ம சேர்த்து வைக்கிறதுக்காக தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். ஸோ அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் இருக்கும். அதனால பேங்க்ல இருந்து ஒரு 2-3% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இப்படிதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு பேங்க் காசு கொடுக்குறாங்க. 3வது தான் ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது நம்ம ஆர்பிஐக்கு லோன் கொடுக்குற மாதிரி. பொதுவாக பேங்க்காரவங்க தான் நமக்கு லோன் கொடுப்பாங்க, பட் ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த ஸ்கீம் மட்டும்தான் நம்ம பேங்க்குக்கு லோன் கொடுக்குறோம். அதனால தான் அவங்க நமக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ல கொடுக்குறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்குக்கு பேங்க் வித்தியாசப்படும் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்படி இருக்கும்போது எக்ஸாம்பிள், நான் ஒரு HDFC பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்காங்களேன். அங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கேன். ஆனா எங்க வீட்டுக்கு ஒரு 2 தரவு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கனரா பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா கொடுக்குறாங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். ஆனா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தான் ஆல்ரெடி HDFCல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, இங்கே நான் ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 1.5 ஜாஸ்தியா இருக்கிறதுனால எதுக்காக நான் போய் கனரா பேங்க்ல போய் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு மட்டும் இல்ல, சாதாரண மக்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு தாட் இருக்கும். பட் இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, அந்த 0.5% ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்குரிய டிஃபரன்சியேஷன் எந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டினுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்க்கலாம். நீங்க வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 1 லட்சம் ரூபாய் போடுறீங்க ஃபிக்ஸட் டெபாசிட், ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், 6, 6.57, 7.58, 8.59 அப்படின்னு சொல்லிட்டு. 1 வருஷம் தான் என்னுடைய மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, மெச்சூரிட்டி பீரியட் 1 வருஷம் கழிச்சு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, 1,06,136 ரூபா. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6,136 ரூபா. இன்னொரு பேங்க்ல ஃபார் எக்ஸாம்பிள் 6.5, ஒரு 0.5% ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கும் போது 524 ரூபா நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியே 9% வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 6% to 9% நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் 52%. ஸோ 1% தானே, 0.5% தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் லேசியாக இல்லாமல் எங்கே அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அந்த பேங்க்ல போய் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்க. எஃப்டியில் 2 விதமான FD இருக்கு. 1, நான் கியூமுலேட்டிவ், இன்னொன்று கியூமுலேட்டிவ். நான் கியூமுலேட்டிவ் என்ன அப்படின்னா, குவார்ட்டர்லியோ இல்லைனா மந்த்லியோ இல்லைனா பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி, ஆனுவலி, இந்த மாதிரி நம்மளுடைய மெச்சூரிட்டி பீரியடை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ கியூமுலேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லியோ இல்லை மந்த்லியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து அப்படியே காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மெச்சூரிட்டி பீரியட் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நம்மளுடைய காசு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் நான் கியூமுலேட்டிவ்ல ஒரு 3 மாதத்துலையோ இல்லை 6 மாதத்துலையோ எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் பெருசாக காம்பவுண்ட் ஆகாது. ஆனால் கியூமுலேட்டிவ்ல நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். எஃப்டியை பொறுத்த வரைக்கும் 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்குமே நம்மளுடைய லாக்இன் பீரியடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தபடி நீங்கள் எஃப்டியில் லாக்இன் பீரியடை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கியூமுலேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். 10% இன்ட்ரெஸ்ட்டு 1 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் 1,000 ரூபா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மொதல் வருஷத்தில் நமக்கு
10% இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி 110 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ ரெண்டாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஒரு ப்ளஸ் 10 ஆட் ஆகி 120 அப்படின்னு வரும். அதே மாதிரி மூணாவது வருஷம், நாலாவது வருஷம், அஞ்சாவது வருஷம் அப்படிங்கும் போது என்ன பர்சன்டேஜ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் அவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் ஆட் ஆகி வரும். பட் இதுவே கியூமுலேட்டிவ்ல ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட் 100 அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வருஷம் அஃப்கோர்ஸ் அந்த 10% இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது ஆட் ஆகி 110 அப்படின்னு வரும். ஆனா இயர் டூல பார்க்கும்போது 121 அப்படின்றது என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட்டுக்கு காம்பவுண்ட் ஆகி நமக்கு 121 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரிதான் இயர் 3, இயர் 4, இயர் 5 இந்த மாதிரிலாம். ஆனா நான் கியூமுலேட்டிவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசா எந்த மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்காது. பட் கியூமுலேட்டிவ்ல லாஸ்ட் 5 வருஷம் முடிக்கும் போது பார்த்தா இதுல 150 இருக்கு, இதுல 161 இருக்கு. ஸோ இதுதான் நான் கியூமுலேட்டிவ்க்கும் கியூமுலேட்டிவ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். வீடியோட ஆரம்பத்தில் நான் சொன்னேன் சில பேங்க்ல, அதாவது 7 பேங்க்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 8.6%லேருந்து 9.1% வரைக்குமே ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல 2 crores வரைக்கும் மட்டும்தான் அந்த லிமிட் இருக்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னா அந்த பல்க் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்துடும். ஸோ ஆக்சிஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த 2 crore கம்மியாக டெபாசிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஜென்ரல் பொதுமக்களுக்கு 3.5%லேருந்து 7.2% வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எப்போதுமே நார்மல் பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது 0.5% இந்த மாதிரி ஜாஸ்தியான ஒரு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்க்கு பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 3.5%லேருந்து 7.95% வரைக்குமே வட்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ் இன் பேங்க். ஸோ இந்த பேங்க்லையும் சேம் ப்ராசஸ் தான். 2 crores கம்மியாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் யார் டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ, ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய பப்ளிக் பீப்புளுக்கு 3.5%லேருந்து 7.5% வரைக்கும் இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 4.25%லேருந்து 8.25% வரைக்குமே வட்டி கொடுக்குறாங்க. கனரா பேங்க்கில் வந்து சேம் அதே தான் ரூலு, அந்த 2 crores கம்மியாக டெபாசிட் பண்ணியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு 4%லேருந்து 7.25% வரைக்குமே கொடுக்குறாங்க. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும், நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. 4லேருந்து 7.25 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சஸ்ல அவங்க கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 4.25%லேருந்து 7.75% வரைக்கும் கொடுக்குறாங்க. சூரியதே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல பார்த்தீங்கன்னா 4%லேருந்து 8.6% வரைக்குமே நார்மல் பீப்புளுக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 4.5%லேருந்து 9.1% வரைக்குமே கொடுக்குறாங்க. ஸோ எப்போவுமே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் என்ன ஒன்று, கொஞ்சம் செக்யூரிட்டி கம்மியாக இருக்கும். பட் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் 5 lakhs கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆர்பிஐ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த DICGC, அதன் மூலமாக நீங்கள் 5 lakhs கம்மியாக வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் கண்டிப்பாக கிடச்சிரும். அதுக்கு மேலே போச்சுன்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி கம்பெனி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்போது உங்கள் அமௌண்ட் கிடைக்காது. அதனாலேயே ஸ்மால் ஃபினான்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வட்டி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு உத்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இந்த பேங்க்கில் நார்மல் பப்ளிக் பீப்புளுக்கு 4%லேருந்து 8.5% வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் சிட்டிசன்ஸ், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4.6%லேருந்து 9.1% வரைக்குமே வட்டி கொடுக்குறாங்க. அண்ட் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் நார்மல் பப்ளிக் பீப்புளுக்கு 3%லேருந்து 8.5% வரைக்கும் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 3.5%லேருந்து 9% வரைக்குமே வட்டி கொடுக்குறாங்க. ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் சேம் நார்மல் பப்ளிக் பீப்புளுக்கு 3.5%லேருந்து 8.5% வரைக்கும், அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 4%லேருந்து 9% வரைக்குமே வட்டி கொடுக்குறாங்க. ஓகே, இவ்வளோ பேங்க் சொல்லியாச்சு, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் அவங்க எஃப்டிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு. ஆக்சுவலி நம்ம எந்த பேங்க்கில் எஃப்டி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற டவுட் வந்து பொதுமக்களுக்கு இருக்கும். அதாவது 3 types ஆஃப் பேங்க் இருக்குது, என்னென்னா ஸ்கெடியூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, NBFC பேங்க்ஸு, இது எல்லாமே இருக்குது. இந்த ஸ்கெடியூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா பப்ளிக் பேங்க்கு, அப்புறம் இந்த ப்ரைவேட் பேங்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு இல்லையா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் இதுக்கு கீழே தான் வரும். கோஆப்ரேட்டிவ் பேங்க் தெரியும், அண்ட் NBFC கூட தெரியும். இந்த 3 banks எந்த பேங்க்கில் நம்மளுடைய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணால் நமக்கு சேஃபாக இருக்கும், அதே சமயத்தில் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய பொதுவான ஒரு கேள்வி. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் இதில் நீங்கள் உங்கள் பணத்தை போட்டிங்க அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதில் தான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் வருது. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், அதே சமயத்தில் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். கோஆப்ரேட்டிவ் பேங்க்லாம் நான் பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் ரெக்கமெண்டட் நீங்கள் எந்த பேங்க்கில் போகணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேங்க்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு மற்ற பேங்க்கோட கம்பேர் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பார்த்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். எப்படி போட போகிறோம் அப்படின்னா
எந்த பேங்க்னு சூஸ் பண்றது நார்மலா பேரை பார்த்து நம்ம செலக்ட் பண்ண போறது கிடையாது. அவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து தான் நம்ம போட போறோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய பணம் டபுள் ஆகணும், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சீக்கிரமா காசு கிடைக்கணும், அதுவும் ஜாஸ்தியா கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையும் எண்ணமும் இருக்கு, அது தப்பும் கூட. அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த பெர்சன்டேஜ் கரெக்டா இருக்குமோ அந்த பெர்சன்டேஜ் எந்த பேங்க் கொடுக்குறாங்களோ அந்த பேங்க்ல போய் நீங்க எப்படி போடுங்க அதுதான் பர்ஃபெக்டா இருக்கும். இன்னும் சில பேர் நான் எப்படியில போடுற அமௌண்ட்டுக்கு எனக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலான எஃப்டி இருக்கு, அதுதான் டாக்ஸ் பேயர் எஃப்டி. இந்த எஃப்டியில உங்க அமௌண்ட் போட்டீங்க அப்படின்னா நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்ல அண்டர் தி செக்ஷன் ஆஃப் ATC. எந்த அமௌண்ட்டுக்குமே டாக்ஸ் கட்ட தேவையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எப்படி விடுவாங்க பேங்க்ல, அப்படிலாம் விட மாட்டாங்கல்ல. என்ன விஷயம்னா பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க இல்லையா, ஒரு 8% அப்படின்னா நீங்க ஒரு வருஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 8% மணி இருக்குல்ல ப்ராஃபிட், அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதுக்கு மட்டும் நீங்க டாக்ஸ் பே பண்ணா போதும். அந்த கேபிட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, பிரின்சிபல் அமௌண்ட் ஒரு 1 லட்சமோ 10 லட்சமோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. நெக்ஸ்ட் ஆட்டோ ரெனியூவல் மோட். இப்போ நீங்க எஃப்டி போடுறீங்க, ஒரு வருஷம் மட்டும் தான் என்னோட மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னா போட்டுக்கலாம். அந்த ஒரு வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எடுக்கல அப்படின்னா இந்த ஆட்டோ ரெனியூவல் மோட் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் அப்படியே அது ஷிஃப்ட் ஆகும், அப்படி அப்படியே உங்களுடைய அமௌண்ட் டபுள் ஆகிட்டே இருக்கும், காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோ ரெனியூவல் மோடை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட எஃப்டி நீங்க போடும்போது அதையும் கிளிக் பண்ணி வைங்க. ஸோ இந்த வீடியோல ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னா என்ன, எந்த பேங்க்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டா இந்த சமயத்துல நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், எதுல ஜாஸ்தியான பெர்சன்டேஜ் இருக்கு, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல ஏன் நமக்கு ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நிஜமாவே இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட மட்டும் வச்சுக்காதீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமே இப்போதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, பிசினஸ் ரிலேட்டடான கோர்சஸை நீங்க கத்துக்கணும், நமக்குன்னு தனியா உட்காந்து ஒரு பிசினஸ் மேனே வந்து சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. உங்களுக்காக சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட நிறைய மென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.